வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற வருகிறது கவனகர் கர்ஜனை இந்த உலகம் அண்டம் ஒலியினால் உருவானது எல்லா திருமுறைகளும் பைபிளில் கூட இருக்கும் ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது அதுவே தேவனா இருந்தது ஓமென் அப்படின்வாங்க அந்த ஓமென் தான் இங்கே வந்து ஆமென் ஆயிரும் அதனால இந்த ரீங்காரம் ஓங்காரம் ஆங்காரத்திலேருந்து தான் அதிர்வுலேருந்து தான் இந்த ஜடப்பொருள்களும் உயிர்பொருள்களும் தோன்றியதற்கு காரணம் ஒலி அதனால தான் சூரியனுக்குள்ளே சூரியனுக்குள்ளேருந்தே இந்த ஓங்காரம் கேட்குறத அண்மையில் வெளிப்படுத்துகிறாங்க அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு தாவரமும் ஒரு இனிமையான ஒலியை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு அந்த அதிர்வை ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிச்சி எந்த தாவரத்திலிருந்து எந்த மியூசிக் வருதுன்னு அது ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்கார் அப்போ ஒலியினால் இது நடக்குது மனிதராக பிறந்து புனிதராக மாறிய மகான்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அந்த ஒலியிலிருந்து மொழியை உருவாக்கினார்கள் அந்த மொழியை மந்திரமாக மாற்றினார்கள் அத்தனை மந்திரங்களும் மகான்கள் வடிவமைத்தது அந்த மந்திர சொற்களை வைத்து எல்லாத்தையும் வசீகரம் பண்ணாங்க யானை அடக்கிறதுக்கு மந்திரம் உண்டு பாம்பு அடக்கிறதுக்கு மந்திரம் உண்டு பாம்பாடி சித்தர் சொல்லுவார் மந்திரத்தில் கட்டுண்டு ஆடு பாம்பேன்னு பாம்பாடி சித்தர் பாட்டில் வரும் அப்போ மந்திரத்தால் எதையும் கட்டலாம் அப்படின்றத முன்னோர்கள் சொல்லத்தான் நம்ம அதை பயன்படுத்தி நாம் மந்திர ஜபம் என்பதை செய்கிறோம் ஐயா இதுக்கு அடிப்படையாக சிவ மந்திரம் எல்லா வெற்றிக்கும் உதவும் என்பதற்காகத்தான் வெட்டி நிச்சயம் புஸ்தத்தில் அடிப்படை சிவ மந்திரத்தை சொன்னேன் ஓம் சிவாய நம சிவாய சிவ சிவாய வசி சிவ 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 ஓம் சிவாய நம சிவாய சிவ சிவாய வசி சிவ 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 அப்படின் இந்த சிவாய நமன்றதில் பொண்ணும் பொருளும் கிடைக்கும் சிவாய சிவ என்பதில் உயிர் பாதுகாப்பு இருக்கும் சிவாய வசி என்பதில் எதை கேட்டாலும் வசீகரமாகும் சிவசிவ என்பது முடிவில் எனக்கு அம்மையப்பன் தான் வேணும் முக்தி தான் வேணும் மற்றது எல்லாமே வேண்டான்னு சொல்கிறது தான் சிவ சிவ இப்படி ஒரு முழுமையான மந்திரம் தான் ஐயா உங்களுக்கு கொடுத்துருக்க சிவ மந்திரம் அதை மூச்சோடு இழுத்து உச்சிருச்சிங்கனாலே நல்ல பலன் கிடைக்கும் அதுலேயும் சிவய வசின்றதெல்லாம் சிவவாக்கியர் வடிவமைச்ச மந்திரம் அவர் நல்லா அழகாக சொல்லுவார் அவருடைய பாடல்களில் கடைசி பாட்டில் சொல்லுவார் சிவையவசி என்னவே ஜெபிக்க இஜகமெல்லாம் இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும் சிவையவசின் நீ ஜெபிச்சாலே வசீகரம் ஏற்படும் சிவையவசி என்னவே ஜெபிக்க யாவும் சித்தியாம் சித்தினா வெற்றி அதை ஜெபிக்க எந்த முயற்சி எடுத்தாலும் ஒன்று வெற்றியாகும் ஆகும் வசிக்கு அவ்வளோ சக்தி உண்டு சிவையவசி என்னவே ஜபிக்க வானம் ஆளலாம்டுவார் இங்கே மட்டும் இல்லை தேவாதி தேவர்களையும் வசீகரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் கடைசியாக சிவையவசி என்பதே இருதலை தீ ஆகுமே அப்படின்ட்டுவார் அந்த சிவைய இந்த பக்கம் நீங்கள் வாதிச்சாலும் சிவயவசின்னு வரும் இந்த பக்கம் வாதிச்சாலும் சிவையவசின்னு வரும் யா என்பது உயிர் அது நடுவில் நிற்கிது இந்த பக்கம் சிவம் இந்த பக்கம் சிவம் அப்போ உனக்கு எதுவும் கிட்ட ஆபத்து நெருங்க முடியாது அவ்வளோ சக்தி மிக்கது சிவய வசி என்ற மந்திரம்னு சிவவாக்கிய பெருமான் மாபெரும் சித்தர் சொல்லுவார் இதைத்தான் ஐயா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுபோக அஷ்டகர்ம வித்தைன்னு எட்டு வித்தைக்கு சிவமந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்றதையும் வெற்றி நிச்சயத்தில் கொடுத்துருக்கேன் இப்போ நாங்கள்லாம் அதெல்லாம் பிரயோகம் பண்ணுறவங்க அது ஓம் சிவய நம வய நம சி நம சிவ நம சிவயம சிவய நவ ஓம் சிவய நம வய நமசி ஏனம சிவ நம்ம சிவயம்ம சிவனவோம்னு மூச்சல் இழுத்துக்கிட்டே இருப்போம் அப்போ அதில் சிவனமன்றதில் மோகனம்ன்றது வரும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள இழுத்திடலாம் நம்முடைய பேச்சு கட்டுப்படுற மாதிரி ஆக்கிடலாம் அது மோகன வித்தைன்னு பேர் வயனமசின்னா தனிப்பட்ட ஒரு ஆளை வசீகரம் பண்ணாலும் பண்ணிடலாம் அது பேர் வயனமசி எனம சிவன்னா நம்மை சுற்றி உச்சாடன வித்தை வில்லி சூனியம் ஏவல் இந்த திஷ்டி கழிக்கிறது நம்மளை நினச்சி சாபம் விடுறது இப்படி எது வந்தாலும் இந்த எனம சிவன்ற உச்சாரனு உள்ளே ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அங்கேயே பிளாக் பண்ணி அவங்ககிட்டே திருப்பி அனுப்பிவிடும் எங்களை யாரும் அப்படிலாம் எங்களை வீழ்த்த முடியாது இது அந்த மூணாவது அஞ்சலத்துக்கு அந்த பவர் உண்டு நமசிவை என்பது ஸ்தம்பன வித்தை ஸ்தம்பிக்க வச்சிடும் நமக்கு எதிராக யார் எதையாவது நினைச்சாலும் அவங்கள அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடும் அதே ஸ்தம்பன வித்தை நமச்சிவாயால் இருக்குது மசிவயனன்றது ஆகர்ஷண வித்தை ஐந்து பூதங்களையும் விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் நம்மளை நோக்கி ஈர்க்க வச்சிடும் இந்த ஆகர்ஷண வித்தையை வச்சு மதுரையில் ஒரு முறை எங்களுடைய ஒர்க் ஷாப்பில் காலையில் வெயில் கொளுத்துச்சு அப்போ ஃபேனெல்லாம் நிறுத்த சொல்லிட்டு சொக்கனை வேண்டுவோம் மழை வரணும்னு எல்லாம் வேண்டுங்க இரநூச்சம் பேர் உட்காந்துருக்க ஒரு முன்னாடிதே சொக்கன் மதுரையில் தானே இருக்கார் அறுபத்தி நாலு திருவிளையாடல் பண்ணவர் இந்த வேக்காடை தணிக்க மாட்டாரா எதுக்கு விசிறியை போட்டு வீசிக்கிட்டு இருக்கீங்க கேளுங்கன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் காலையில் பதினோரு மணிக்கு சொன்னேன் மாலையில் நாலு மணிக்கு அற்புதமான மழை பேஞ்சு அப்படியே குழு குழு குழுன்னு ஏசி மாதிரி அந்த இடத்த மாற்றிடுச்சு எல்லோரும் வியப்படைஞ்சாங்க இன்னைக்கு அந்த இரநூச்சம் பேருக்கும் தெரியும் இது மாதிரி பலமுறை செஞ்சுருக்கோம் அது ஆகர்ஷண வித்தைன்னு அதுக்கு பேர் மசிவயனன்ற அந்த அஞ்சலுத்து மந்திரத்துக்கு அந்த பவர் உண்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஐயா இந்த அஞ்சு வித்தையை சொல்லி கொடுத்தீங்க இந்த இன்னொரு மூணு வித்தை பாக்கிறதுக்கு அதுக்கு என்ன மந்திரம் சொல்ல மாட்டேங்கலையே அதை சொல்ல முடியாது ஏன்னா இந்த அஞ்சு வந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் உங்களை உயர்த்தவும் பயன்படுவது அதை சொல்லலாம் மீதி மூணு எதிரிகளை சமூக விரோதிகளை வீழ்த்துவதற்காக பக்குவமானவங்க கையில் பயன்படுத்த வேண்டிய மந்திரம் அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது நீ ஆத்திரத்தில் யாருக்கு வேணாலும் அதை விடுவ அதனால் அது அப்படி சொல்ல மாட்டாங்க பொதுவாக சூட்சம்மா என்னென்னு கேட்டிங்கன்னா வசினா வசியம் மசினா மசிவது அவன் மசிஞ்சிட்டான்னு என்ன அர்த்தம் சொன்னதை கேட்டுக்கிட்டான்னு அர்த்தம் அடிமையாகிட்டான்னு அர்த்தம் அப்போ அந்த வசி மசின்னு மந்திரத்தில் வந்துச்சுன்னா அது வந்து வாழ்த்து மந்திரம் உயர்த்து மந்திரம் வசீகரிக்கும் மந்திரம் இப்போ சிவைய நம்ம வயன மசி மசின்னு வரும் எனம சிவ நம சிவைய மசி வயன அப்படின்னு வரும் இந்த மசி வசி வந்துருச்சுனாலே அது வந்து ஈர்க்கும் மந்திரம் உயர்த்தும் மந்திரம் சரி நசி யசின்னு முடிஞ்சதுன்னா அது வீழ்த்து மந்திரம் அதுதான் வேதனம் அப்படின்னு சொல்லுவாங்க வேதனம்னா ஒற்றுமையாக இருக்க ரெண்டு பேரை பிரிக்கிறது சகோதரர்களை பிரிக்கிறது கணவன் மனைவியை பிரிக்கிறது ஒற்றுமையாக வியாபாரம் பண்ணுறவங்கள வேற்றுமைப்படுத்துறது இதெல்லாம் அந்த ஏழாம் அறிவுன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் சீன ஒருத்தன் வில்லனாக வருவான் அவன் தன்னுடைய வில்லத்தனத்தை அங்கங்கே காமிப்பான் ரெண்டு போலீஸ்காரங்க இவனை தேடிட்டு வருவாங்க பிடிவிடாமல் இருக்கிறதுக்காக இவனுடைய அந்த மந்திரத்தை பயன்படுத்தி அது நோக்குவர்மம்னு அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க போதி தர்மர் அப்படி சொல்லியிருப்பார் அந்த வர்ம வித்தைக்கு பேர் பேதன வித்தைன்னு நம்ம சொல்லுவோம் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் பேதன வித்தைன்னு சொல்லுவாங்க அது புத்த சமயத்தார் நோக்குவர்மம்னு சொல்லுவாங்க அது போதி தர்மர் நோக்குவர்மம்னு சொன்னார் அப்போ அந்த வில்லன் என்ன செய்வான் அந்த போலீஸ்காரங்கள ரெண்டு பேரையும் சண்டை விடுங்கன்ற மாதிரி அந்த பேதனத்தை பயன்படுத்துவான் அப்போ இவனை தேடி இவனை பிடிக்காமல் அவங்களே ஒரு ஒரு குரூர் சுட்டுக்குவாங்க ஏன் சுற்றுவோம்னே தெரியாமல் அந்த காவல்துறை ரெண்டு பேரும் இவர் அவரை சுட்டு கொன்றுவார் அவர் இவரை சுட்டு கொன்றுவார் அப்படி அந்த ஏழாம் அறிவு படத்தில் வரும் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேதனைப்படுத்துறது ஒற்றுமையாக இருக்கிற ரெண்டு பேரை வேற்றுமைப்படுத்துறது ஒன்று வித்து வேடனம் வித்து வேடனம்னா சாதி சண்டை மதச்சண்டை குலச்சண்டைன்னு கூட்டமாக சண்டைப்பட வைக்கிறது அதை தமிழ்நாட்டில் வந்து ஏறத்தல ஐம்பது ஐம்பத்து நாலு வருஷமாக இளும் நாட்டீஸ் என்று சொல்லக்கூடிய மேலை நாட்டவர் ஆதிக்க சக்திகள் இந்த திராவிட இயக்கத்தை பயன்படுத்தி இந்த வித்து வேடனத்தை இங்கே தொடர்ந்து செய்கிறாங்க அதனால் இந்த பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பாமகவுக்கு இடையில் சண்டை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்குவான் குத்துக்குவான் அப்புறம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இடையில் சண்டை வரும் குட்டிக்குவான் வெட்டிக்குவான் இப்படியும் ஒருத்தன் கொடுத்தேன் வெட்டுவான் குத்துவான் சண்டை போட்டுக்குவான் இது எல்லாமே என்னென்ன வித்து வேடணும் ஆனால் எல்லோரும் என்ன செய்வான் மொழியை காப்பாற்றணும் இனத்தை காப்பாற்றணும் நோட்டை காப்பாற்றணும் பண்பாட்டை காப்பாற்றணும் எல்லோரும் ஒரே பாட்டு பாடுவான் எல்லா கட்சிக்காரனும் ஆனால் கூட ஒற்றுமையாக இருக்க மாட்டான் இதுதான் வித்து வேடணும் ஐயாவுடைய முயற்சி என்பது ஏன் இப்படி வித்து வேடனத்தில் சிக்கிட்டு அலைகிற எல்லாம் ஒற்றுமையாக மாறு அட்லீஸ்ட் ஒரு குரூப்பாவது கடவுளை வணங்குவனாவது எல்லோரும் மாறு அப்படின்றது தான் சபைன்னு நான் சொல்லக்கூடிய ட்ரிபிள் எஸ் முயற்சியினுடைய நோக்கம் அந்த வித்து வேடனத்தில் தான் தமிழ்நாடு அழியுது வடநாடு அழிஞ்சது ஆனால் மோடி என்ற ஒரு மகாசக்தி எல்லாத்தையும் மாற்றி அதை அப்லிஃப்ட் பண்ணிருச்சு ஒரு நாலு ஸ்டேட் மட்டும் அந்த வித்து வேடனத்தில் சிக்கி அழியுது அதில் ஒன்று வந்து பஞ்சாப்பு இன்னொன்று மேற்கு வங்கம் இன்னும் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று கேரளா இந்த நாலு வந்து இந்த மோதல்கள் வித்து வேடன மோதல்களில் சிக்கிட்டு தன்னுடைய முன்னேற்றத்தை இழந்த பகுதி அதனால தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டும் வேலையை ஐயா செஞ்சிட்டே இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தது மாரணம் மரணிக்க வைப்பது சாவடிப்பது மந்திரத்தை வச்சு சாவடிச்சிடலாம் ஆனால் இதெல்லாம் இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சோம்னா கர்ம வினை நம்மளை தொத்திக்கும் நம்ம தலைமுறையெல்லாம் பாதிக்கும் ஏற்கனவே எங்கள் முன்னோர்கள் பல வினைகளை செஞ்சதுனால பல விஷயங்களை மாட்டிக்கிட்டு கடைசியாக ஒன்னாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் நீக்கி நாங்கள் மேலே வந்துட்டோம் இனி உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாகக்கூடாதுன்றதுக்காகத்தான் அதை சொல்கிறது இல்லை ஆனால் இந்த அஞ்சு வித்தைக்குரிய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துடும் பக்குவம் வந்தோம்னா தானாக உங்களுக்கு ஈசன் அதை சொல்லிக் கொடுப்பார் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அதை உணர்த்துவார் அது எங்களுக்கு உணர்த்தின மாதிரி உங்களுக்கு உணர்த்துவார் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை யோசிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை ஓகே அதே மாதிரி இன்னொரு சித்தர் ஐயா சந்திக்கும்போது தமிழ்லேயே ஒரு வித்தியாசமான மந்திரத்தை சொன்னார் அதாவது ஒருத்தர் ரொம்ப வராற்றான் தட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் அது என்னன்னா தமிழ்லே தான் ஒரு அஞ்சு வார்த்தை தான் சொல்லி மனதுக்குள்ளே உச்சரித்தோம்னா அது வந்து உடனே வேலை செய்யும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் ரொம்ப ஆடுறான் அவனை ஆட விடாமல் கட்டணும் அப்படின்னா அதை உள்ளுக்குள்ளே எப்படி சொல்லணும்னு சொன்னார் இது வந்து லாக் கட்டும் மந்திரம் சூரியன் வாயை கட்டினேன் சந்திரன் வாயை கட்டினேன் இந்திர லோகத்தின் வாயை கட்டினேன் வெடிவால் முறுக்கி வெங்கம் சுருக்கி அங்கம் கட்டிக்கிடவாய் சிவசிவா நசி நசி அப்படின்ட்டா போதும் இதை வந்து ஒரு மூன்று அஞ்சு முறை பாவனையோடு சொன்னோம்னா அவன் வந்து வாலாட்ட முடியாது கோமாலேயோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக்லேயோ படுத்துக்கிட்டு ஆயிடுவான் ஏன்னா ஒருத்தனை அசைவை நிறுத்தணும்னா சூரியனில் ஆரம்பிக்கணும் இது என்ன எல்லா சக்தியும் அங்கேருந்தான் வரும் உடலுக்கு தேவையான உயிருக்கு தேவையான சக்தியெல்லாம் இருந்து வரும் மனதுக்கு தேவையான சக்தியெல்லாம் சந்திரன்ட்டு வரும் அப்புறம் மற்ற அவயவங்கள் எல்லாத்தையும் ஐந்து மூர்த்திகள் இந்திரலோகத்துலேருந்து நம்மளை ஆட்சி பண்ணுவாங்க அப்போ சூரியன் வாயை கட்டணும் சந்திரன் வாயை கட்டணும் இந்திரலோகத்தின் வாயை கட்டணும் கட்டிட்டு அவனுடைய வெடிவால் முறுக்கணும் அந்த வெங்கத்தை சுருக்கணும் சுருக்கி அங்கம் கட்டி கிடவாய் சிவசிவா உன்னுடைய சாட்சி அவன் நசியணும் அப்படின்னு நசி நசின்ட்டிங்கன்னா போதும் கட்டிடலாம் லாக் பண்ணிடலாம் அவனை சரி சார் லாக் பண்ணிட்டேன் எனக்கே கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேண்டியவன் சார் நான் லாக் பண்ணிட்டேன் அவனை எப்படி திறந்து விடுறது அது ரொம்ப ஈஸி அவனை ஓப்பன் பண்ணணுன்னா சூரியன் வாயை திறந்தேன் சந்திரன் வாயை திறந்தேன் இந்திர லோகத்தின் வாயை திறந்தேன் வெடிவால் தளர்த்தி வெங்கம் விரித்து அங்கம் திறப்பாய் சிவசிவ வசிவசி அதில் நசி நசி இதில் வசிவசி சூரியன் வாயை திறந்தேன் சந்திரன் வாயை திறந்தேன் இந்திர லோகத்தின் வாயை திறந்தேன் வெடிவால் தளர்த்தி வெங்கம் விரித்து அங்கம் திறப்பாய் சிவசிவ வசிவசி அப்படின்னு சொன்னோம்னா அவன் நோயி நொடியில் சுருங்கி கிடந்தாலும் எந்திரிச்சு மறுபடியும் நடமாட ஆரம்பிச்சிருவான் அதனால் கட்டவும் செய்யலாம் அவனை அவுத்து விடவும் செய்யலாம் எனவே சிவ மந்திரத்தை வச்சு நீங்களும் உயரலாம் பிறரையும் உயர்த்தலாம் ரொம்ப ஒருத்தன் சமூக விரோதமான ஆட்டங்களை செய்கிறான்னா அதே சிவ மந்திரத்தை பயன்படுத்தி அவனை கட்டியும் போட்டலாம் எது வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஐயா கையில் கொடுத்துட்டேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்